ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேமிங் ஆஃப் த ஷ்ரூ. யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். கேரக்டர்ஸ் பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேபிஸ்டா, அப்புறம் வின்சென்டியோ, லூசென்டியோ, பெட்ரூச்சியோ, கேத்ரினா, பியான்கா, ஹார்டன்சியோ, சர்வன்ட். ஸ்டோரி பவுடாவில் ஆரம்பிக்குது. பவுடா ஒரு அழகான பிளேஸ். பவுடாவில் இருக்கிற ஒரு பெரிய வணிகர் பேபிஸ்டா. பேபிஸ்டாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒன் கேத்ரினா, மூத்தவள். இளையவள் பேர் பியான்கா. ரெண்டு பேருமே அழகுலையும் அறிவிலையும் ரொம்ப சிறந்தவங்க. ஆனால் கேத்ரினா கொஞ்சம் கோபக்காரி. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். தான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிடுவா. தான் நினைக்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு கொஞ்சம் ஆணவம் பிடிச்சவா. அதனால் கேத்ரினாவை எல்லோரும் ஷ்ரூ அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே டைம் பியான்கா ரொம்பவும் சைலண்ட்டாக நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டா. கேத்ரினா தன்னோட செயல்களால் எல்லார்ட்டையுமே கெட்ட பெயர் தான் எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த டைமில் கேத்ரினாவும் பியான்காவும் நிறையா, அவங்க ரெண்டு பேருக்குமே நிறையா லவ் ப்ரப்போசல்லாம் வந்துச்சு. ஆனால் ரெண்டு பேருமே எந்த ப்ரப்போசலையுமே ஏற்றுக்கிடலை. எல்லா ப்ரப்போசலையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் பவுடாவுக்கு வெரோனாவில் இருந்து பெட்ரூச்சியோ அப்படின்னு ஒரு வணிகர் வந்தார். அவர் தன்னோட வணிக சம்மந்தமாக வந்திருக்காரு. அப்போது கேத்ரினாவை பற்றி கேள்விப்பட்ட அவர் கேத்ரினாவை எப்படியாவது திருத்தணும், அவங்கள வந்து ஒரு நல்ல விமனை ஆக்கணும். அதுக்கு ஒரே காரணம், ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூச்சியோ கேத்ரினாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதனால் பெட்ரூச்சியோ கேத்ரினாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணார். இந்த விஷயத்தை பேபிஸ்டா கிட்டே போய் பெட்ரூச்சியோ சொன்னார். பேபிஸ்டாக்கு ஒரே ஆச்சரியம், தன்னோட பொண்ணு எவ்வளோ கோபக்காரி, அவளையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க வாரான் அப்படின்னு நினச்சி சந்தோஷமும் பட்டார். ஆனால் பேபிஸ்டாக்கு சந்தேகம், இவன் வந்து நம்ம பொண்ணை ஏமாற்றிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பெட்ரூச்சியோ வாக்கு கொடுத்தான், நான் வந்து உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். பேபிஸ்டாக்கு ஓரளவு சந்தோஷம்தான். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு டவுரி வரதட்சணையாக ஒரு எஸ்டேட்டும் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே கொடுக்குறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ரூச்சி சொன்னார், நான் வந்து இப்போ மேரேஜ் பண்ணலை, நெக்ஸ்ட் வீக் வரேன். நெக்ஸ்ட் வீக் வந்து கேட்டை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதாவது கேத்ரினாவை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ கேத்ரினாவுக்காண்டி அழகான கிளாத்ஸு அப்புறம் ஜுவல்லரி எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெரோனா போகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேத்ரினாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேத்ரினா ரூமுக்கு போனாங்க. கேத்ரினா ரூமுக்கு போனோடனே உள்ளே ஒரு ஆள் ரொம்ப தலையில் ஏதோ அடிபட்டு மண்டை பூரா இரத்தமாக வடியுது. அவர் வந்து வெளியே வராரு. யார் அவருன்னு கேட்டதுக்கு பேபிஸ்டா சொல்கிறாரு, அவர் தான் கேத்ரினாவோட மியூசிக் டீச்சர். பார்த்தீங்களா, மியூசிக் டீச்சரையே எந்த அடி அடி அடித்து மண்டையில் ரத்தம் வர வச்சுருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரூச்சியோ மென்மையாக கேத்ரினாட்ட போய் பேசினார். கேத்ரினாவை, அதாவது கேத்ரினாவை செல்லமா கேட் அப்படின்னு கூப்பிட்டார். மை டியர் கேட், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கேத்ரினா ரொம்பவும் கோபமாக, என் பேர் ஒன்றும் கேட் இல்லை, என் பேர் கேத்ரினா, கேத்ரினான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கல போகிறேன் அப்படின்னு பெட்ரூச்சியோ சொன்னார். நீ என்ன என்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரினா ரொம்ப ஹார்ஷாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. ஆனாலும் பெட்ரூச்சியோ அமைதியாக கேத்ரினாட்ட பேசினார். கடைசியில் கேத்ரினாவுக்கும் பெட்ரூச்சியோ என்ட்ரானவுடனே பெட்ரூச்சியோவை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சும்மா தான் பெட்ரூச்சியோ பிடிக்காத மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேத்ரினாட்ட சொன்னேன், நான் வந்து நெக்ஸ்ட் வீக் இங்கே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ உனக்காக துணிமணி, அதாவது கவுன், அப்புறம் மற்ற ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரேன் வெரோனா போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தன்னோட குதிரையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். நெக்ஸ்ட் வீக் வந்துருச்சு. மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துருச்சு. கல்யாணம் தடபுடலாக நடக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுமே அங்கே உள்ள
பவுடாவில் உள்ள ஒரு சர்ச்சில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகும்போது கல்யாணத்துக்கு வர வேண்டிய எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் கல்யாண மாப்பிள்ளையான பெட்ரூச்சியோ அங்கே வரவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரூச்சியோ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஆனால் பெட்ரூச்சியோ கரெக்டாயத்துக்கு வந்தாலும் வாங்கிட்டு வரதா சொல்லியிருந்த எந்த துணிமணியுமே எந்த ஜுவல்லரியுமே கேத்ரினா காண்டி வாங்கிட்டு வரலை. கேத்ரினா தன்னை பெட்ரூச்சியோ ஏமாத்திடுவாரோ அப்படின்னு வருத்தத்தில் இருந்தா. ஆனாலும் பெட்ரூச்சியோ வந்ததில் கேத்ரினாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட மேரேஜி நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் மேரேஜில் ஃபுட்டு அதாவது விருந்தளிக்கிறதுக்கு முன்னாடியே பெட்ரூச்சியோ கேத்ரினாவை இழுத்துட்டு தன்னோட ஹார்ஸில் வச்சு தூக்கிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், இந்த மாப்பிள்ளையன் இப்படி பண்ணுறாரு, பொண்ணு கூட்டிகிட்டு பைய போகலாமே, ஏன் இவ்வளோ அவசரமாக போகிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அங்கே பெட்ரூச்சியோ அவங்க வீட்டுக்கு அதாவது வெரோனாக்கு போய் கேத்ரினாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கல. ரெண்டு நாளாக தண்ணி கூட குடிக்காமல் கேத்ரினா ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுதுன்னு நினச்சாங்க. ஆனால் பெட்ரூச்சியோ ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த விருந்துக்கு கேத்ரினாவும் வந்திருந்தாங்க. கேத்ரினா அவ்வளோ சாப்பாடை பார்த்தோடனே, விதவிதமான சாப்பாடை பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு கையை வைக்கும்போது, என்னுடைய அழகான மனைவியே, உனக்கு இந்த உணவுகள்லாம் வேண்டாம், உனக்கு இதை விட அழகான ஆரோக்கியமான உணவுகள்லாம் நான் தயார் பண்ணி தரேன், என் கையால் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் தூர தள்ளி விட்டுட்டார். எல்லா சாப்பாடுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க சர்வெண்ட் எல்லாருமே அதை க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் கேத்ரினா சாப்பிடாம தான் அந்த பொழுதை கழித்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன மீட் அதாவது சின்ன ஒரு இது ஒரு இறைச்சி துண்டு அதை எடுத்துக்கிட்டு கேத்ரினா கிட்டே போனார். கேத்ரினா தன்னோட சர்வெண்ட்டுக்கிட்ட கேட்டாங்க, எனக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவர் அந்த சர்வெண்ட் என்ன சொன்னார்னா, என்னோடய மாஸ்டர் அதாவது பெட்ரூச்சியோ சொன்னால் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெட்ரூச்சியோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டான். இதனால் கேத்ரினா ரொம்பவும் வருத்தம் அடைஞ்சாங்க. அதே நேரம் பெட்ரூச்சியோ வந்து, கேத்ரினா உனக்கு அழகான கவுன்ஸு அப்புறம் கேப்பு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு டெய்லரும் கேப் மேக்கரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதே நேரம் டெய்லரும் கேப் மேக்கரும் வந்தோடனே கேப் மேக்கர் ஒரு அழகான கேப் எடுத்து காமிச்சாங்க. அதே டைம் கேத்ரினா கொஞ்சம் சாப்பிட்டதால் அதாவது அந்த இறைச்சி சாப்பிட்டதால் கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணாங்க. அதனால் கேப் மேக்கர் ஒரு அழகான கேப் காமிச்சாங்க. ஆனால் பெட்ரூச்சியோ, இது அழகான கேப்பே இல்லை, இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு கேப்பை எடுத்து, இதான் அழகாக இருக்குது கேத்ரினா, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். கேத்ரினா தன்னோட எனர்ஜி சாப்பிட்ட கொஞ்சம் எனர்ஜி வச்சு, என்னால் இது முடியாது, நான் எது அணிஞ்சுக்கிடணுமோ அது என்னோடய விருப்பம், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு தைரியமாக போல்டாக எதிர்த்து பேசினான். ஆனால் கேப் மேக்கர் அப்புறம் வெயிட் பண்ணார். அப்புறம் கவுன் மேக்கர்கிட்ட சொன்னார், கவுனு ஒரு நல்ல ஃபிட்டான அழகான ஒயிட் கவுன் இருந்துச்சு. அந்த கவுனு கேத்ரினாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் பெட்ரூச்சியோ அந்த கவுனை விரும்பலை. நல்லா தொலை தொலைன்னு ரொம்ப அங்கி மாதிரி இருக்கிற ஒரு கவுனை எடுத்து கேத்ரினாட்ட கொடுத்தாங்க. கேத்ரினாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் கேத்ரினா அதை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த உடனே பெட்ரூச்சியோ என்ன பண்ணார்னா, அந்த கவுன் மேக்கரையும் கேப் மேக்கரையும் வெளியே அனுப்பிச்சு சரியான திட்டி விட்டார். அதுக்கப்புறம் கேத்ரினா ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் கேத்ரினா அப்புறம் பெட்ரூச்சியோக்கு இடையில் பயங்கரமான சண்டை தான் நடந்துச்சு. பெட்ரூச்சியோ கேத்ரினாவை ரொம்ப துன்புறுத்தினாங்க. அதனால தான் கேத்ரினா பெட்ரூச்சியோ சொன்னது எல்லாமே கரெக்டு, தான் சொன்னது எல்லாமே தவறு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு பெட்ரூச்சியோக்கு அடக்கமான ஒரு மனைவியாக இருக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது பியாங்கா
லூசன்டியோ அப்படிங்கிற ஒருத்தனை விரும்பினாங்க. பியாங்காவுக்கும் லூசன்டியோவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆணுச்சு. மேரேஜுக்காண்டி பெட்ரூச்சியோவையும் கேத்ரினாவையும் அழைச்சிருந்தாங்க. பெட்ரூச்சியோவும் கேத்ரினாவும் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேத்ரினா அப்போதான் முத முத ஊரை விட்டு வெளியே வரும்போது, என்ன அழகான சன், சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது, மற்ற இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு பெட்ரூச்சியோ என்ன சொன்னான், அது சன்னே கிடையாது, அது மூன், அது நிலவு, எவ்வளோ அழகான நிலவு, ராத்திரி வேலையில் எவ்வளோ அழகாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் கேத்ரினா, அது பகல்தானே, எப்படி அது இரவாகும், தன்னோட புருஷன் சொல்ல தட்டாமல், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் இது இரவு தான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா தன்னோட கணவன் படுத்தின கொடுமைகள் அப்படி. ஆனாலும் பெட்ரூச்சியோ மறுபடி இது இரவு இல்லை, இது பகல் தான், நீ சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு வயசான ஒரு மனிதர் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை, ஐயோ பாவி எவ்வளோ வயசானவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேத்ரினா பரிதாபப்பட்டாங்க. ஆனால் பெட்ரூச்சியோ, எவ்வளோ அழகான யங் லேடி போய்கிட்டு இருக்காங்க, இளமையான பெண் எவ்வளோ அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல், உன்னைய விட அவங்க ரொம்ப அழகான பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கேத்ரினாவுக்கு இதுலேயும் ஆச்சரியம். ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு பொண்ணு தான், ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கேத்ரினா ஒத்துக்கிட்டா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வயசானவர் இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறத பார்த்து சிரித்தார். அப்புறம் பெட்ரூச்சியோ, இவர் வயசானவர் தான் அப்படின்னு சொன்னோடனே கேத்ரினாவும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வயசானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வின்சென்டியோ. வின்சென்டியோட்டை, நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வின்சென்டியோ, நான் வந்து பவுடாவில் நடக்கிற மேரேஜுக்கு போகிறேன், என் பையன் லூசன்டியோ வந்து பியாங்காவை திருமணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னோடனே கேத்ரினாவுக்கும் பெட்ரூச்சியோக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பியாங்கா வந்து அவங்க கேத்ரினாவோட தங்கச்சி அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் மூணு பேரும், அதாவது பெட்ரூச்சியோ, வின்சென்டியோ, கேத்ரினா, மூணு பேருமே தன்னோட அந்த குதிரை வண்டியில் பவுடாக்கு போகிறாங்க. பவுடாவில் ரொம்பவே சந்தோஷமாக மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேரேஜ் செரிமனியில் எல்லாருமே, அதாவது லூசன்டியோ, அப்புறம் பெட்ரூச்சியோ, அப்புறம் லூசன்டியோட ஃப்ரெண்டு ஹார்டன்சியோ அப்படிங்கிறவங்க மூணு பேரும் மீட் பண்ணாங்க. ஹார்டன்சியோவும் லூசன்டியோவும் பெட்ரூச்சியோவை பார்த்து, உன்னோட மனைவி ஒரு சிறு அடங்காதவா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணாங்க. அதே நேரத்தில் பெட்ரூச்சியோ சிரித்தார். ஏன்னா அவர் மனைவி அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்குறாங்கல்ல. அதான் அந்த ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பெட்டு வச்சாங்க. யாரோட மனைவி அவங்க கூப்பிட்ட உடனே இங்கே வராங்க, வந்து அவங்க சொல்கிறது பண்ணுறாங்க அப்படின்னு பெட்டு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு அவங்க வந்த ஹார்ஸு, அப்புறம் $100 எல்லாருமே பெட்டு வச்சாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு லூசன்டியோ அவங்களோட மனைவியான பியாங்காவை போய் கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆனால் பியாங்கா என்ன சொன்ன, சர்வெண்ட்டுக்கிட்ட சொன்னோடனே சர்வெண்ட் ரிட்டன் வந்து, பியாங்கா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹார்டன்சியோ அப்புறம் பெட்ரூச்சியோ சிரித்தாங்க. அடுத்து ஹார்டன்சியோ அவரோட மனைவியை அழைச்ச போது, அவங்க, நீ வந்து என்னை சும்மா கூப்பிடுற, என்னை வச்சு டைம் பாஸ் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டன்சியோட மனைவியும் வரல. ஆனால் பெட்ரூச்சியோ தன்னோட மனைவியை அழைச்சதா செர்வண்டிக்கிட்ட சொன்னபோது, பெட்ரூச்சியோட மனைவி கேத்ரினா உடனே அங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. கேத்ரினாவா இது, முன்னாடி இருந்த கேத்ரினா ரொம்பவும் மாறிட்டாளே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேத்ரினா பெட்ரூச்சியோக்கிட்ட வந்து, மை டியர் ஹஸ்பண்ட், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டேன், என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் ரம்மும் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே போய் ரம்மும் ஸ்வீட்ஸும் எடுத்துகிட்டு வந்து பெட்ரூச்சியோக்கிட்ட கொடுத்தாங்க. இதை பார்த்து லூசன்டியோவுக்கும் ஹார்டன்சியோவுக்கும் ரொம்ப ஆச்சரியம். தன்னோட பெட்டு தொகையை எல்லாத்தையுமே இழந்து பெட்ரூச்சியோக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதே சமயம் மற்ற ரெண்டு லேடியும் பெட்ரூச்சியோ கூப்பிட்டாங்க. ஆறு பேரும் மீட்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, பெட்ரூச்சியோ சொன்னார், என்னோட மனைவியை நான் கரெக்டாக நடத்தியிருக்கேன், அதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடனே
லூசன் எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் லூசன்டியோ பியங்கா கிட்ட, நீ மட்டும் நான் கூப்பிடும்போது வந்திருந்தேன்னா அவங்க அக்கா எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க, அதே மாதிரியும் நீ ஒரு சிறுவாக இல்லாமல் இருந்தேன்னா நான் என்னோடய பணத்தை இழந்திருக்க வேண்டி இருக்கிறாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் பந்தயம் கட்டினீங்க, என்கிட்ட கேட்டு பண்ணால் தான் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேத்ரினா ரொம்பவும் அடக்கமாக நடந்துக்கிட்டாங்க. தன்னோட மனைவி, அதாவது ஒரு சிறுவாக இருந்த அடங்காதவங்களாக இருந்த ஒரு பெண்ணை கூட அடக்கி தன்னோட வழிக்கு கொண்டு வர முடியும், அதான் டேமிங் அந்த சொல்லுவாங்க. இந்த சிறுவை டேம் பண்ணி விட்டுருக்காங்க. பெட்ரூச்சியோ தன்னோட திறமையால் அடக்கியிருக்காரு. எல்லாருமே அப்புறம் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதோட ஜெனர் பார்த்திங்கன்னா காமெடி. இது வந்து ஒரு மேரேஜில் முடிஞ்சிருக்கிறதுனால இது ஒரு காமெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா, ஏதாவது உங்கள் பிளேஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை பற்றின வீடியோ உங்களுக்கு போடணும்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில்